ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம குண்டலி பாக்யா சீரியல் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். இந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு நல்ல அப்டேட்லாம் நான் சொல்லுவேன். இது ஒரு சிலருக்கு நல்ல விஷயம்னு சொல்லுவேன், இன்னும் ஒரு சிலருக்கு இது வந்து கொஞ்சம் சோகமான விஷயம்னு சொல்லுவேன். அதாவது சீரியல் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு நிறைய பேர் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதை பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்லாம், கரண்ட் கேரக்டரை ரீப்ளேஸ்லாம் யாருமே பண்ணலங்க. கரண்ட் கேரக்டர்னால் அது தீரஜ் தூபர்மன் தான். அவர் கொஞ்ச நாளைக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு, இல்லை லீவுன்னு சொல்லலாம். அதுவும் அவரோட பர்சனல் லைஃப்காக தான். ஒரு 3-4 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரியலில் அவரோட கேரக்டரை வந்து இறந்து போன மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் மேபி அவர் வந்தால் வரலாம். பட் கரண்னா வந்து தீரஜ் தூபர்மன்னா வேறு யாரையும் ரீப்ளேஸ் பண்ணல. இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்தி அரோரா நடிக்கிறாருன்னு சொல்லியிருந்தோம், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் வந்து தீரஜ் தூபருக்கு பதிலாக வந்து நடிக்கலாம் இல்லைங்க, இவர் வேறு கேரக்டரில் நடிக்கிறாரு. சக்தி அரோரா வந்து அர்ஜுன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இதில் வில்லன் கேரக்டர், அதாவது நெகட்டிவ் ரோலாக நடிக்கிறாரு. இவர் வந்து பிரீதாவுக்கு நிறைய டார்ச்சர் பண்ணி கொடுமைலாம் பண்ணுற ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரண்ட் கேரக்டரில் தீரஜ் தூபர் மட்டும்தான் இருக்கிறாரு, அதே மாதிரி இந்த சீரியலில் சக்தி அரோராவும் வராரு. ஸோ நிறைய பேர் இதோட ஹாப்பியான நியூஸ்ன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அதேமாதிரி ஷேர் பண்ணுங்கள்.